Hi guys, in the video la nama ICMA National Institute of Epidemiology la vandirukka job notification kana details paakalam. Adukku munadi neenga eno channel subscribe panna mandinga subscribe pannunga and marakama bell icon click panikonga. Appo da nama channel la pora videos kana notification ungalku kedaikum. Okay, ipo inda notification la enna details koduthirukanga paakalam. First one, inda notification enga nu vandirukku pathinga naaka Chennai ICMR la nu vandirukku. Notification la motham 5 types of posting irukkaradha சொல்லிருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போஸ்டிங்க்கு நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை இமெயிலில் சென்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இமெயில் ஐடியை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ஐஇ ப்ராஜெக்ட் செல் அட் nieicmr.org.in இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் பப்ளிக் ஹெல்த்தில் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் பப்ளிக் ஹெல்த்தில் மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 33 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 31,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 24th March 2022 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ப்ராஜெக்டை பொறுத்து இந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க். இந்த போஸ்டிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஎம்ஆரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்கான சேலரி அவங்க 17,000 பர் மந்த்துக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு 12th முடிச்சுட்டு 5 இயர்ஸ் வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் டைப்பிங் ஸ்பீட் வந்து இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். காமர்ஸ் ஆர் அக்கௌண்டிங் ஆர் ஃபினான்ஸில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான டைம் டியூரேஷன் 24th March 2022 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஜெய்ப்பூரில் இருக்காம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். பப்ளிக் ஹெல்த் ஆர் எபிடமாலஜி ஆர் சைக்காலஜி ஆர் மெடிக்கல் சோஷியாலஜி ஆர் சோஷியல் ஒர்க்கில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் அவங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் ஆர் எபிடமாலஜி ஆர் சைக்காலஜி மெடிக்கல் சோஷியாலஜி ஆர் சோஷியல் ஒர்க்கில் மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 31,000 பெர் மந்த்துக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். கவுன்சிலிங் செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் டீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். அண்ட் ஹிந்தி வந்து ரைட் பண்ணவும் ரீட் பண்ணவும் அண்ட் ஸ்பீக் பண்ணவும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் டிசேபிள் குவாலிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 24th March 2022 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங், ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி. இந்த போஸ்டிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஜெய்ப்பூரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். மெடிக்கலுக்கு எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் நான் மெடிக்கலுக்கு பப்ளிக் ஹெல்த் ஆர் எபிடமாலஜி ஆர் சோஷியல் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் எபிடமாலஜி ஆர் சோஷியல் ஒர்க்கில் மாஸ்டர் டிகிரி வித் பிஹெச்டி பண்ணிட்டு செகண்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் பிடிஎஸ் ஆர் பிவிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் வரைக்கும் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கலுக்கு 61,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் மெடிக்கலுக்கு 48,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் 40 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 24th March 2022 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட் ஜூனியர் நார். இந்த போஸ்டிங்க்கு 1 வீக்கெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா SMS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஜெய்ப்பூரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு வந்து நம்ம இமெயிலில் தான் நம்மளுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது என்ன இமெயில் ஐடினாக்கா niproject@niecmr.org.nu அட்ரஸுக்கு தான் நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமா நர்சிங் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அண்டு ஏஎன்எம் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங்கு 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கவுன்சிலிங் செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்டு பீடியாட்ரிக் பிளட் கலெக்ஷன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்டு நியூ பான்ஸை ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா 24th March 2022 வரைக்கும் இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷனை அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். அண்ட் அதை சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 25/8/2021 அன்னைக்கு ஈவினிங் 5 PM வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். டேட் அண்ட் டைம் பிளேஸ் இதெல்லாம் வந்து அவங்களே உங்களுக்கு இமெயில் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிற அப்ளிகேஷனோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணணும். இது சென்ட் பண்ணும்போது இது கூடிய உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.